உலக நாயகன் கமல் ஹாசனின் விக்ரம் ஸ்பெஷல். டைட்டில் ஸ்பான்சர் பூமர் எலெக்ட் கலர் ஷர்ட்ஸ் அண்ட் ஹேண்ட்கர்ச்சீஃப் பவர்ட் பை ஹெர்போதயா ராகா.com எ வேர்ட் ஆஃப் மியூசிக். அசோசியேட் ஸ்பான்சர்ஸ் கோகுல் சாண்டால் சோப் சந்தனம் சருமத்திற்கு நல்லது. ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ் தங்கள் எண்ணங்கள் போல் வண்ணங்களுக்கு கிஃப்ட் பார்ட்னர். அவுட்ஃபிட்டோ வியரபிள் பிரில்லியன்ஸ். மாமா இது இவங்களுக்கு வந்து 35,000 ரூபாய், அவங்களுக்கு 40,000 ரூபாய், இவங்களுக்கு 5,000 அப்படின்னு சொல்லி கண்டினியூஸா வந்துட்டே இருக்கும். லைக் வந்து சிவானி வந்து ஒரு காஃபி கொடுத்துட்டு போகும்போது லைக் இப்ப போறாள் உன்னோட 3வது, அவளுக்கு 10 லட்சம் தெரியல அவருக்கு வந்து என்னன்னா. நிறைய பெண்கள் வந்து ஆக்சுவலாக ரொம்ப ஆசை வந்து மேபி லோகேஷ் இப்போ ரீசெண்டாக வந்து ரொம்ப க்ரஷ்ஷாக கூட இருக்கலாம் அந்த டைரக்டர் மேலே. எனக்கு தெரிஞ்சு அவருக்கு ஏதாவது ஒரு பெரிய லவ் ஃபீல் இருந்துருக்கும், அதனால மனுஷன் வந்து போகிறார், அவன் வந்து பொண்ணுங்களை வச்சு எதுவுமே எடுக்கவே இல்லை அப்படின்ட்டு. பட் அது அவருடைய ப்ளஸ்ஸா மைனஸா அப்படின்றத காட்டினோம் அவருடைய படத்தில் ஹீரோயினை பெருசாக காமிக்காதனாலேயே அந்த படம் பயங்கரமாக ஹிட் ஆயிடுது. அண்ட் இங்கிலீஷ் யூஎஸ் திஸ் இஸ் கார்த்திக் ஹரிபிரசாத். இன்னைக்கு நம்ம ஷோல யார் கெஸ்டா இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, காத்து வாக்குல 3 காதல்ல 1 காதல் நம்ம கூட இருக்காங்க. பட் ஆனா இவங்க 8வது காதல் அப்படின்றது தெரியல, அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மைனா நந்தினி மேம் ஃபர்ஸ்ட் காதல், முதல் காதல் முதல்ல உங்களுக்கு அந்த மீமை பார்த்த உடனே என்ன தோணுச்சு? ஜாலியா என்ஜாய் பண்றேன். எனக்கு எப்பவுமே மீம்ஸ் கிரியேட்டர் மேல எனக்கு எப்பவுமே ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ஆசை வந்து நம்மளால கலாச்சி எதுவுமே போடவே பண்றாங்களே அப்படின்ட்டு இருந்தது. பட் இதுல வந்து பார்த்தா நிறைய மீம்ஸ் எல்லாம் வந்து காத்து வாக்குல 3 காதல்னு சொல்லிட்டு நிறைய ஹீரோயின்ஸ் எல்லாம் போட்டு ஒரு மாதிரி ஜாலியா இருந்துச்சு. ஆனா நீங்க இந்த படத்துல கமிட் ஆகிறது முன்னாடியே வந்துருச்சு, மைனா நந்தினி அப்படிங்கிறவங்க வந்து கமிட் ஆயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வாட்டி லோகேஷ் கனகராஜ் சார் கிட்ட இருந்து கால் வரும்போது, அந்த டீம் கிட்ட இருந்து கால் வரும்போது எப்படி இருந்து? பிராங்க் பண்றாங்கன்னு நினைச்சேன், யாரோ எங்கேயோ இருந்து ஏதோ சேனல்ல இருந்து பிராங்க் பண்றாங்க, இல்ல யாரோ ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது இது பண்ற கேலி பண்றாங்க அப்படிதான் நினைச்சேன். ஆனா அது லாஸ்டா எண்ட்ல வந்து ஓகே அது உண்மை அப்படின்னு சொல்லும் போது ஒரு பெரிய ஹாப்பினஸ் இருந்தது. அட் சேம் டைம் வந்து எப்பவுமே நமக்கு ஒரு விஷயம் இருக்கும்ல, என்னன்னா நமக்கு ஒரு வாய்ப்புகள் வரும், அந்த வாய்ப்புல வந்து நம்ம வந்து ஒரு மாதிரி சந்தோஷமாயிடுவோம். கரெக்டா அந்த ஒரு ஹாப்பினஸ் முடியறதுக்குள்ள வந்து பார்த்தா இல்ல மேடம் சாரி, சோ அந்த மாதிரி வந்து நமக்கு சில விஷயங்கள் வந்து டக்குன்னு வந்து கேன்சல் ஆயிடும். சோ எனக்கு அந்த பயம் இருந்தது, நம்ம ரொம்ப எக்ஸைட் ஆக கூடாது, நமக்கு எதுவா இருந்தாலும் ஏத்துக்கணும் அப்படின்றது வந்து எப்பவுமே மனசுல சொல்லிக்கிட்டே இருந்தேன். பட் அது ஃபைனலாக அது வந்து உண்மை அப்படின்னு சொல்லிட்டு ஷூட்டிங் ஸ்பாட்லாம் வந்து போயிட்டு அந்த லுக்கெல்லாம் கொடுத்து, ஏன்னா இப்போ ரீசெண்டாக வரக்கூடிய எல்லா படத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா லைக் ரொம்ப மேக்கப்லாம் ரொம்ப இதுவாக போடாமல் ரொம்ப நார்மல் சட்டில் ஒரு மேக்கப் இருக்கணும், அது ஒரு யதார்த்தமான லுக்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ இதுலேயும் அப்படி தான் ஒரு நார்மலாக ஒரு அழகாக ஒரு புடவை ஒரு தாலி செயின் ஒரு சிமிக்கி, ஸோ அந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக அந்த அதாவது எப்படின்னா இப்போ காரைக்குடியில் தான் நாங்கள் எடுத்தோம். ஸோ காரைக்குடியில் ஏற்றுட்டு ஒரு ஏற்ற மாதிரி ஒரு கேரக்டர் அப்படின்ற போது அது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ அதனால போட்டு ரெடி ஆகிலாம் உட்காந்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து எப்போ வந்து நம்மளோட விஜய் சேதுபதி சாரை வந்து எப்போ வந்து பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது எனக்கு அப்போவுமே வந்து ஃபர்ஸ்ட் மீட் எப்படி இருந்தது? நம்ம விஜய் சேதுபதி சாருக்கு வந்து பேரா பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தோடயே போயிருப்பீங்க. ஆமாம் அது வந்து நான் வந்து அஸ்டண்டாஜர் பசங்களை அகேன் அகேன் கேட்குறேன், தம்பி கன்ஃபார்மாக நாங்கள் விஜய் சேதுபதி பேர் தானா அப்படின்ட்டு. நான் அப்புறமும் வந்துட்டு நாங்கள் ரொம்ப நேரமாக காலையில் மேக்கப்லாம் போட்டு ஒரு ஆஃப்டர்நூன் வரை இப்படியே உட்காந்தே இருக்கோம். நான் ஒன்றும் சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்ச வந்து காலையில் இருந்து கூப்பிட்டு வந்து மேக்கப் வச்சு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிட்டு பாய் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி அதுவுமே நினைக்கிறோம். எனக்கு அதை விட எனக்கு வந்து விக்ரம்ல வந்து கமல் சார் இருக்கிறாரு, அவருடைய படம் தான் இது அப்படின்றது எனக்கு ஃபர்ஸ்ட் தெரியவே தெரியாது. அப்புறம் வந்து கமல் சார், விஜய் சேதுபதி, ஃபஹத் ஃபாசில், வா இந்த கேட்டகரியில வந்து சூர்யா சார், இந்த கேட்டகரியில வந்து லைக் ஒரு பெரிய குரூல வந்து லைக் ஒரு ஷேடோவா நம்ம இருக்கோம் இருக்க போறோம் அப்படின்றதே வந்து ரொம்ப ஹாப்பியா இருந்தது. ஆனா பட் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஓகே எப்ப கூப்பிடுவாங்க கூப்பிடுவாங்கன்னு சொல்லி நாங்களும் சாப்பிட்டு அப்படியே கொஞ்சம் தூங்கிட்டோம். தூங்கிட்டு அப்புறம் மறுபடியும் மேடம் ஷார்ட் ரெடி, மேடம் ஷார்ட் ரெடியா, எங்களுக்கா விஜய் சேதுபதி சார் வந்திருக்காரு மேடம் வாங்க அப்படின்னாரு. ஸோ வந்துட்டு அது வேறு அஸ்டண்ட் அட்ரஸ் பசங்க, அக்கா நீங்கள் இப்படி ரியாக்ட் பண்ணாதீங்கக்கா, ஏன்னா நீங்கள் இதில் வந்து ஒரு நீங்கள் தம்பி எனக்கு அந்த வார்த்தையே சொல்லாத ஓகே. ஸோ ஓகே நம்ம வந்து பண்ண போகிறோம் அந்த ஹாப்பினஸோடு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். ஃபஸ்ட்டு அவரை பார்த்ததுமே வந்து எங்களுக்கு நிஜமாகவே எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது, ஏன்னா அவருடைய கெட்டப் அவருடைய லுக்கு அவரை பார்க்கறது அவர் வந்து உட்காரும் போதே எனக்கு ஒரு எல்லாமே மேனரிசத்தை இந்த படத்தில் மாற்றிருந்தார். ஆமாம் ஏன்னா அந்த மேனரிசம் வந்து அவர் வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக வந்தது என்னன்னா,
இவ்வளோ படம் இப்போ நான் இப்போ யாராக இருந்தாலுமே இல்லை இவ்வளோ பண்ணியிருக்கோம் இந்த ரியாக்ஷன் தானே ஈஸியாக பண்ணிடலாம் இப்படி தானே கோமா தானே இப்படி பார்த்துலாம் அப்படின்றது வந்து எல்லா ஆக்டருக்கும் ஒரு நேச்சுரலாக இருக்கும். பட் வந்து இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்டிங் இந்த கேரக்டரு வேறு மாதிரி தான் வெளியே வரணும் அப்படின்ட்டு ஆக்டிங் கோச் இருக்காங்க பூஜா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க வந்து ஒரு ஒரு விஷயமும் வந்து சொல்லி கொடுத்துட்டே இருப்பாங்க. அவர் வந்து கரெக்டாக வந்து ஓகே அதாவது என்னென்னா லோகேஷ் சார் வந்து ஓகே சொல்கிறாரு அப்படின்னா அடுத்து வந்து பூஜா ஓடி வந்து சிரிக்கணும் இப்படி பண்ணணும் அவங்க இப்படி பண்ணாதான் வந்து லைக் ஓகே டன் அவங்களுக்கு இது பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லுவார். எனக்கு தெரியவே இல்லை நான் நினச்சேன் ஃபஸ்ட்டு வந்து பூஜா வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருப்பாங்க அப்படின்னு நினச்சேன். பட் அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சது இவங்களுக்கு வந்து ஒரு ட்ரெயினராக இருக்கிறாரு. நான் அப்புறம் கேட்டேன் சார் எதுக்கு சார் உங்களுக்கு வந்து ட்ரெயினர் நீங்கள் எவ்வளோ படம் பண்ணியிருக்கீங்க அப்படி இல்லை மைனா நம்ம வந்து எப்பவுமே வந்து ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம புதுசாக பண்ணுவோம் நம்ம வந்து நிறைய பண்ணுறதுனால இல்லை ஒரு சில கேரக்டர் வந்து நம்மளுமே கற்றுக்கலாம் அவங்க கிட்டேருந்து கற்றுக்கணும் நம்ம எப்போ நான் வந்து எல்லாமே கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறானோ ஒரு பெரிய லைக் வேறு மாதிரி ஆகிடும். நம்ம இன்னும் கற்றுக்கணும் கற்றுக்கணும் நினைக்கிறவங்க தான் லைஃப்பில் வந்து வளருவாங்க அப்படின்னு அவர் வாயிலேருந்து அவர் சொல்லும் போது லைக் அப்போ வந்து நம்மளுக்கு ஒரு ஏதோ ஒரு ஓரத்தில் வந்து தோணிடக்கூடாது லைக் நம்ம இவ்வளோ பண்ணியிருக்கோம் இது ஈஸியாக பண்ணிடலாம் அப்படின்றது வந்து யாருக்குமே தோணிடக்கூடாது ஏதாவது ஒரு விஷயம் புதுசாக பண்ணணும் அப்படின்றது வந்து அவர்கிட்டேருந்து ஒரு வந்து நான் வந்து அது கத்துக்கிட்டேன் ஓகே ஃபியூச்சர்ல இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்ட்டு. நீங்க அந்த ஷாட்ல பாக்கும்போது அவர் வந்து மேனரஸ் இதை மாத்தி டக்குன்னு மாறின உடனே ஒரு தோணு இருக்கும் என்ன அப்படி பண்ணிட்டாரு அப்படின்ற ஒரு நான் ஃபர்ஸ்ட் டைம் அதாவது ஃபர்ஸ்ட் டைம்ல நான் முன்னாடி மீட் பண்ணியிருக்கேன் ஹாய் பாய் சொல்லிட்டு சும்மா சொல்றதுக்காக போயிருக்கேன். பட் இதில் வந்து ஒரு கேரக்டராக ஒரு பக்கத்தில் போய் நிற்கிறேன் என்னென்னா ஒரு பல வருஷத்துக்கு முன்னாடி சார் உங்கள் படத்தில் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு வந்து நான் வாய்ப்பு வந்து கேட்டிருக்கேன். நான் நான் வந்து எனக்கு ஞாபகம் தான் சொல்கிறோமே நான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டாரு. பட் இப்போ வந்து மீட் பண்ணும்போது அவரே சொன்னார் இதில் வந்து நான் சொன்னேன் இந்த மாதிரி சீரியலில் ஒரு ஹீரோயின் மெட்டீரியல் யாராவது இருப்பாங்க அவங்கள கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லும் போது மைனா நீ இப்போ என் கண்ணு முன்னாடி வந்து நிற்கும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நிஜமாகவே எனக்கு சந்தோஷமாக இருக்குது நீ என் கூட பண்ணுற அப்படின்னு சொல்லும் போது அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். லைக் அவருக்கு வந்து இது ஞாபகம் வச்சுட்டு சொல்லணும்னு கூட அவசியம் இல்லை ஆல்மோஸ்ட் ஒரு 6 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அந்த 6 இயர்ஸ் ஒரு ஞாபகம் வச்சுட்டு நீ கிட்ட கேட்ட பட் வந்து உனக்கு இப்போ தானாக வருது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இப்போ வந்து நீ என் கூட நிற்கிற அப்படின்ற போது எனக்கு ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு வந்து அவர் அப்ரிஷியேட் பண்ணார். அந்த படம் ஃபுல்லாகவே அவர் வந்து ஆக்ஷன் ஓரியன்டாக இருந்தார் ரொம்ப சீரியஸாக இருந்தார். உங்கள் சீன் வரும்போது பயங்கர இல்லரசாக இருக்கும் டக்குன்னு அவர் அந்த கேரக்டர்லேருந்து சுமார் முஞ்சி குமாராக மாறினார் எல்லாரையும் கூப்பிடுவா வா 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 இல்லை வெளியே வா அப்படின்ற மாதிரி அந்த சீன் எடுக்கும்போது எவ்வளோ ஃபன் ஃபீலாக இருந்தது அந்த சீன் இருக்கும்போது ஆக்சுவலாக யாருக்குமே ஃபன்னாகவே ஃபீல் ஆகலை ஆனால் வந்து உள்ளேருந்து வருவோம் இல்லையா அந்த கல்வியா செல்வமா அந்த சாங்க்கு உள்ளேருந்து வருவோம். ஆக்சுவலாக வந்து அந்த அந்த போர்ஷன் வந்து எனக்கு செம்ம சிரிப்பு அதில் ஒரு ஷார்ப்னஸ் ஒன்று கொடுத்துருப்பாரு அவர் ஒரு 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 ஈகிள் வந்து லைக் ஒரு எங்கேயாவது இது இருக்குமா அப்படின்றத வந்து பார்க்கும் லைக் ஏதாவது ஒன்று கிடைக்குமா அப்படின்றத டக் 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 டக்னு பார்க்கும். நான் தூரத்துலேருந்து பார்க்குறேன் இந்த மாதிரி பாம் இருக்குது அப்படின்னு சொல்லும் போது டக் 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 டக்னு பார்த்தாரு அது வந்து சிங்கிள் டேக்லேயே வந்து ஓகே பண்ணார். ஆனால் நான் அப்படியே பார்த்துட்டே இருந்தேன் ஏன்னா நான் இங்கே நாங்கள் மானிட்டரில் வந்து பார்க்குறோம் ஒரு டக் டக் டக்னு பண்ணுறாரு அதுக்கப்புறமா தான் இறங்கி வந்து எங்ககிட்ட பேசுவார். அதுக்கப்புறம் வெளியே போது போக 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 அப்படின்னு சொல்லும் போது லைட்டா விஜய் சேதுபதி சார் அப்படி உள்ள வந்து உள்ள வந்து ஆமா அது வந்து வந்துட்டு அப்படியே வந்து போனது. பட் ஆப்வியஸ்லி இப்ப நீங்க என்ன பண்ணாலுமே வந்துட்டு ஒரு பதட்டம் அப்படின்னு வரும்போது அது வந்து நேச்சரா வந்து வந்துடும்ல. ஸோ அந்த மாதிரிதான் ஸோ நிறைய பேர் மீம்ஸ்லயும் வந்து போட்டிருந்தாங்க பாமா அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே மீம்ஸ் வந்தது பார்த்தேன். ஸோ அது வந்து நல்ல சீரியஸான ஒரு சீன்ஸ் தான். ஸோ அது எங்களுக்கு ஃபன்னாவே இல்லை ஒரு மாதிரி சீரியஸா பண்ணணும் எல்லாருமே கத்திட்டு போறத பார்த்தா தான் சிரிப்பு வந்துச்சு வாங்க 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 அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு மாதிரி ஜாலியா இருந்தது. அதே மாதிரி இப்போ உங்க மூணு பேருக்குள்ள எவ்வளவு காம்படிஷன் இருந்தது காத்து வாக்குல மூணு காதல் அப்படின்னு மீன் போட்டாலுமே நீங்க நினைக்கிற அளவுக்கு வந்து ஆக்சுவலா வந்து படம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்ல இப்ப ரீசெண்டா வந்து தமிழ் சினிமால வந்து பல வருஷத்துக்கு பேசக்கூடிய ஒரு படமா வந்து லோகேஷ் சார் வந்து கொடுத்துருக்காங்க. பட் வந்து என்னன்னா இதுல வந்து நான் பர்சனலா என்னுடைய ஒப்பீனியன் வந்து என்னன்னா ஓகே தென் எதுவாக இருந்தாலுமே ஓகே தான் அவருக்கு வந்து ஒரு கூட நின்றுட்டு இருந்தாலும் ஓகே தான் லைக் வந்து அப்படி கிராஸ் பண்ணிட்டு போனாலும் ஓகே தான் எதுவாக இருந்தாலும் ஓகே தான் பிகாஸ் என்ன எனக்கு விஜய் சேதுபதி சாரை வந்து எனக்கு அவ்வளோ பிடிக்கும் எனக்கு. ஸோ அதனால அவர் அஸ் அ ஃபேனாக நம்மளுக்கு ஒரு ஆசை இருக்கும்ல அவர் கூட நம்ம வந்து நிற்கிறோம் அப்படின்றது. ஸோ அந்த மாதிரி தான் நான் ஸ்க்ரீனில் பார்த்து ரசித்த ஒரு கேரக்டர். ஸோ இந்த மூணு பேருக்கு வந்து இந்த கிளாஷ் வருது நீ ஃபஸ்ட் ஒய்ஃபாகும் அந்த மாதிரி சீன்லாம் எதுவுமே இல்லை.
ஸோ வந்து மூணு பேருமே ஜென்ரலாக உட்காந்து பேசிட்டு இருந்தோம். லைக் சிவானி காட்டிலும் மகி இவங்கெல்லாம் வந்து முன்னாடியிலேருந்தே பழக்கம் அப்படின்றாங்க. ரமேஷ் திலக் இவங்கெல்லாம் நாங்கள் உட்காந்து ஒரு கேங்காக உட்காந்து சிரிச்சுட்டு அந்த மாதிரி இருந்தோம். ஓகே எதுவாக இருந்தாலும் வரட்டும் அப்படின்ற மாதிரி இருந்தோம். பட் மூவி வந்து பார்க்கும்போது லைக் என்னோட போர்ஷன்ஸ் கொஞ்சம் அந்த ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக லோகேஷ் சார் கொடுத்துருந்தாரு. இன்னும் சீன்ஸ்லாம் கொஞ்சம் கட் பண்ணியிருந்தாங்க. பட் இந்த படத்துக்கு வந்து இப்போ வந்து மைனாவையோ இல்லை வந்து மகியவையோ சிவானியோ காட்ட வேண்டிய படம் வந்து இது கிடையாது. இது அதற்கான படம் கிடையாது. இது எங்கே காமிக்கணுமோ அது அவர் வந்து பயங்கரமாக காமிச்சிட்டாரு. ஸோ இந்த கேரக்டருக்கு என்ன அளவோ அதை கரெக்டாக வந்து கொடுத்தாரு. அந்த கரெக்டான அளவு திகட்டாமல் மக்கள்கிட்டையும் போச்சு. அதுவுமே எனக்கு ஹாப்பி. அவ்வளோதான். லோகேஷ் கனகராஜ் சார் கிட்ட கேட்டிருக்கீங்களா ஏன் ரொமான்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி? ஆக்சுவலா வந்து ரொமான்ஸ் இதுல வந்து அவர் எடுக்கவே மாட்டாரு. அவர் என்னன்னா இதுல வந்து விஜய் சேதுபதி சார் வந்து நெத்தியில கிஸ் பண்ற மாதிரி இந்த மாதிரிலாம் இருப்பாரு. அது ஃபுல்லா வந்து சாண்டி வந்து கொரியோ பண்ணி கொடுத்தாரு. இப்படி வாங்க இது பண்ணுங்க அப்படின்ட்டு தெரியல அவருக்கு வந்து என்னன்னா நிறைய பெண்கள் வந்து ஆக்சுவல் ரொம்ப ஆசை வந்து மேபி லோகேஷ் சார் இப்போ இப்போ ரீசெண்டாக வந்து ரொம்ப க்ரஷ்ஷாக கூட இருக்கலாம் அந்த டைரக்டர் மேலே. பிகாஸ் என்ன எல்லா டைரக்டரும் ஒரு மாதிரி மெச்சோர்டாக இருப்பாங்க. பட் இவர் வந்து ஒரு யங் டீமில் வந்து பயங்கர ஃபிட்டாக அந்த மாதிரி இருக்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு அவருக்கு ஏதாவது ஒரு பெரிய லவ் ஃபீலியர் இருந்திருக்கும். அதனால வந்து சார் வந்து போவார். அவன் வந்து பொண்ணுங்களை வச்சு எதுவுமே எடுக்கவே இல்லை அப்படின்ட்டு. பட் அது அவருடைய பிளஸ்ஸா மைனஸா அப்படின்றத காட்டிலும் அவருடைய படத்துல ஹீரோயினை பெருசா காமிக்காதனாலயே அந்த படம் பயங்கரமா ஹிட் ஆயிருது. அவரு நீங்க செட்ல பாக்கணும்னாலும் கேக்குறேன், அவரு இன்ட்ரோவர்ட்டா யாருக்கும் அவளே பேச மாட்டாரா எப்படி? சைலண்டா இருப்பாரு. ஒரு வேலையை பார்ப்பாரு, திடீர்னு எழுவாரு, ஓகே அப்படின்னு வாரு. சேது ஒன்னார் ஐ மீன் சேது சார்கிட்ட வந்துட்டு சேது நான் இது பண்ணிக்கலாம்ண்ணா ஆ சரிண்ணா இது பண்ணலாம்ண்ணா அப்படின்னு வாரு. இப்படி ஏதோ உட்காந்துருப்பாரு, இப்படி தான் பார்ப்பாரு, மானிட்டர் பார்ப்பாரு, டேக் ஓகே அப்படின்னு வாரு. ஸோ அளவுக்கு அதிகமாக நான் அவரை பேசி நான் பார்த்ததே இல்லை. அதே மாதிரி இப்போ ஒரு ஷார்ட் நடக்குது அப்படின்னா அஸ்டண்டர்ட் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அஸ்டண்ட் அடிச்சு டே போட இது போய் சொல்லு இது சொல்லு அப்படின்ட்டு சில டேரக்டர்ஸ்லாம் இருப்பாங்க. பட் இவர் அப்படி கிடையவே கிடையாது. நான் எங்களுக்கு வந்து இதில் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற அளவுக்குலாம் கேரக்டர் கிடையாது. பட் நாங்கள் நிற்கிறோம்ல அந்த நிற்கிறதுக்கு கூட வந்து சொல்லுவார், இது வந்து இப்போ உங்கள் மூணு பேருக்கும் வந்து ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணுறோம், இதுதான் உங்கள் கேங். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் எங்களுடைய கேரக்டரே எங்கே ரிவீல் ஆச்சுன்னா நாங்கள் ஃபுல்லாக மேக்கப்லாம் போட்டு இதெல்லாம் பண்ணிட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற போது மூணு கேரக்டரை பற்றி சொல்கிறாரு. ஒரு கேரக்டர் வந்து உங்கள் மூணு ஒய்ஃபில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டர் வந்து அந்த குடோன்குள்ளேயே வந்து போகும். அந்த பொண்ணுமே பொண்ணுங்கள் வந்து நாட் அலவுட் அங்கே. பட் அந்த அங்கே போகிற ஒரு கேர்ள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஒய்ஃபாக தான் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட எல்லா விஷயமும் வந்து தெரியும். அவங்க தான் எல்லாமே கணக்கு வழக்கெடுப்பாங்க. ஒரு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து காஸ்ட்யூம் டிசைனர் மாதிரி லைக் என்ன ட்ரெஸ் போடணும் என்ன பண்ணணும் சிவானிக்கு அது கொடுத்துருந்தாங்க. இன்னொரு கேரக்டர் வந்து சாப்பிட்றது என்ன டைம் சாப்பிட்ணும் என்ன இது இதெல்லாம் உடனே நாங்கள் சொல்லிட்டோம். ஆக மொத்தத்தில் நம்ம மூணு பேர் அசிஸ்டன்ட் அவ்வளோதால சிறப்பாக பண்ணி போகும்போது இப்போ போராளி உன்னோட மூணாவது அவளுக்கு 10 லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவேன். லைக் அது வந்து ஏதோ ஒரு இங்கிலீஷ் ப்ரொனன்சியேஷன்ஸ் வந்து எனக்கு ஜென்ரலாகவே வராது. ஸோ அதுலேயும் வந்து ஏதோ ஒன்று சொல்லுவேன். அப்போ வந்து சொல்லுவார் அது இல்லைடி அது இதுடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். ஸோ அந்த சீன்ஸ் வந்து மேபி அது எனக்கு தெரிஞ்சுமே எனக்குமே பர்சனலாக வந்து ஐயோ அந்த சீன் கட் பண்ணிட்டாங்களே அப்படின்னு ஃபீல் ஆகலை. ஏன்னா வந்து அது அதுக்கு அவசியமற்றமான ஒரு ஃபீல் ஆயிருக்கும். அது மாதிரி போட்ல நிறைய சீன் நடந்தது. அதாவது வந்து ஒரு ஆளை அடிச்சு ஒரு ஒரு இதுல ஒரு பெரிய கேன்ல போட்டு அந்த கேன்ல இருந்து தண்ணியில கவுத்து விட்டுருவாங்க. ஸோ கவுத்து விட்டுட்டு ஒரு ஆள் அசால்ட்டாக வருவார். நான் போட்டில் உட்காந்து மீன் வறுத்துட்டு இருப்பேன். அந்த பக்கத்தில் வந்து டார்லிங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மீன் ஃபிஷ் ஊட்டுறது அந்த மாதிரி ஒரு சீன்ஸ் இருந்தது. ஸோ அதுவுமே கட்டு. அதுவும் ரொமான்ஸா இல்லை ஆக்ஷன் சீக்வன்ஸ்லேயே அது அது ஒரு மாதிரி மிக்ஸ்டாக தான் இருக்கும். அங்கே ஒரு மாதிரி ரகடாக இது பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஒய்ஃப் கிட்ட வரும்போது ஒரு ரொமான்ஸோட ஒரு ஃபிஷ் சாப்பிட்ற மாதிரி ஒரு சீன்ஸ் இருந்தது. பட் அதுவுமே கட்டு. விக்ரம்ல வந்து ஆஃப் த கேமரா உங்களுக்கு மறக்க முடியாத ஏதாவது ஃபன் ஃபில்லான மூமெண்ட் இல்லை வேற சம்பவம் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க?
நான் ஆக்சுவலா ஏற்கனவே சொல்லியிருந்தேன், அந்த பாம்பு வெடிக்கும் போது எல்லாருமே கண்ணை மூடுங்க அப்படின்னாங்க, பட் வாயை மூடுன்னு சொல்லவே இல்லை. வாயை திறந்து வச்சுனா ஃபுல் டஸ்ட் உள்ள இது வரைக்கும் போயிடுச்சு. ஸோ அப்புறம் ஃபுல்லாவே வந்து ஒரு மாதிரி பூத மாதிரி தான் எல்லாருமே இருந்தோம். லைக் எல்லாருமே போயிட்டாங்கன்னு நான் ஸ்லோவா வெளியே போகும்போது ரெண்டு நாயெல்லாம் துரத்த ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த மாதிரி இன்சிடென்ட்லாம் வந்து ஒரு மாதிரி மறக்க முடியாது. பட் ஆஃப் ஸ்க்ரீன்ல உள்ளது வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு விஜய் சேதுபதி சார் கூட வந்து அந்த டின்னர்லாம் வந்து நாங்க ஒன்னா தான் சேர்ந்து சாப்பிடுவோம். அவர் எல்லாருக்கூடயுமே உட்காந்து ஒன்னா உட்காந்து சாப்பிடுவாரு. பிளஸ் அவருக்கு நிறைய ஏதாவது ஒண்ணு கத்துக்கிட்டே இருக்கிறாரு மனுஷன். போறாரு மியூசிக் கத்துக்கிறாரு, ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஆக்டிங் கோச் வச்சு அது கத்துக்கிறாரு. அப்புறம் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வந்து சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து சாப்பிடணும்னு நினைக்கிறாரு. எவ்வளவு பெரிய எனக்கு தெரியல, நான் இன்னும் ஒரு பெரிய தலை கூட வந்து இன்னும் பெருசா மூவ் பண்ணல. நான் ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய தலை கூட பண்றேன்னா வந்து விஜய் சேதுபதி சார். சோ ஹாப்பி அது அது என்னால அவர்கிட்ட நீங்க ஃபேன் கால் மூமெண்ட் ஷேர் பண்ணீங்களா? ஏன்னா நிறைய மீடியால சொல்லிருக்கீங்க நான் விஜய் சேதுபதி எனக்கு விக்ரம் படத்துல வந்து ஸ்க்ரீன்ல நீங்க பாக்கும்போது கமல் சாரையும் ஃபஹத் ஃபாசிலும் பாக்கும்போதுலாம் எப்படி இருந்தது? விசிலு விசிலு. டிக்கெட் கிடைக்கல எங்களுக்கு, நாங்கள் மறுநாள் தான் டிக்கெட்ல. ஆனால் உங்களுக்குமே தெரியாதுல்ல, அங்கே தான் இப்போ படம் பார்க்கும்போது தான் தெரியும் இந்த மாதிரி சீன்ஸ்லாம். ஒன்றுமே தெரியாது, எங்கே என்ன லிங்க் ஆகுது, எந்த இடத்துல நம்ம வரப்போகிறோம், என்ன அது ஒன்றுமே எனக்கு தெரியாது. பட் டப்பிங் வந்து வேணுனே வாண்டடாக வந்து கூப்பிட்டேன்னா ஓகே ஓகே நான் வந்து பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி போயிட்டேன். படம் பார்க்கும்போது நான் பண்ணேன் அப்படின்றதுலாம் போல, அந்த படத்தில் நம்ம இருக்கோம் அதுக்கெலாம் போல. நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து விக்ரம் படத்தை பார்த்தே ஆகணும். விஜய் சேதுபதி சாருடைய இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்களே, நாங்கள் லைவாக ஒரு பர்ஃபார்மன்ஸ் பார்த்துருப்போம். இதை மீறி வெளியே ஒரு சில போர்ஷன்லாம் இருக்குது, அந்த போர்ஷன் என்னன்றதை பார்க்கணும். ஃபஹத் ஃபாசில் என்ன பண்ணியிருக்கான்னு பார்க்கணும். இதில் என்ன நான் சொல்லாத ஒரு என்ட்ரி வந்து சூர்யா சாரோட என்ட்ரி பார்க்கணும். ஏன்னா உங்களுக்குமே தெரியாதுல்ல, ஃபர்ஸ்ட்லேருந்து தெரியாது எங்களுக்கு. ஸோ அவர் வர்றாரா என்ன பண்ணுறான்னு கூட தெரியாது. பட் இந்த எல்லாமே பார்க்கணும் அப்படின்றது வந்து ரொம்ப ஆசை இருந்தது. ஸோ அந்த படத்தில் நம்ம ஒரு ஷேடோவாக அப்படியே வந்து அப்படி போயிருக்கோம் அப்படின்ற போது எனக்கு அது ஒரு மாதிரி ப்ரௌடாக ஃபீல் ஆச்சு. பட் படம் தான் மேட்ரு. அந்த படத்துக்காக போன ஒரு ஃபேன் பாய், ஐ மீன் ஃபேன் பாய் சொல்லுவாங்களா, ஃபேன் மேனா, ஃபேன் கேர்ள், ஃபேன் கேர்ள், ஓகே, ஒரு ஃபேன் கேர்ள் மூமெண்ட். அந்த ஃபேன் கேர்ள் மூமெண்ட்டை அந்த படத்தை போய் பார்த்து என்ஜாய் பண்ணேன். ஓகே, நிச்சயம் மேம் நிறைய படங்கள் பண்ணிட்டு இருந்தாலும் இது உங்கள் கரியரில் வந்து பெரிய படம். இது போல் நிறைய பெரிய படங்கள் வரணும் அப்படின்னு சொல்லி இந்தியாக்களை சார்பாக நாங்கள் வாழ்த்துக்கள். முடிச்சா தம்பி, தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஒன் செகண்ட் லோகேஷ் சார் அண்ட் விஜய் சேதுபதி சார், இவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க். பெரிய ப்ரொடக்ஷன்ல ஒரு நல்ல ஒரு அழகான ரோல் கொடுத்ததுக்கு மிகப்பெரிய நன்றி. உலக நாயகன் கமல் ஹாசனின் விக்ரம் ஸ்பெஷல். டைட்டில் ஸ்பான்சர் பூமர் எலக்ட் கலர் ஷர்ட்ஸ் அண்ட் ஹேண்ட்கர்சீஃப், பவர்ட் பை ஹெர்போதயா ராகா.com, எ வேர்ட் ஆஃப் மியூசிக். அசோசியேட் ஸ்பான்சர்ஸ் கோகுல் சாண்டால் சோப், சந்தனம் சருமத்திற்கு நல்லது. ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ், தங்கள் எண்ணங்கள் போல் வண்ணங்களுக்கு. கிஃப்ட் பார்ட்னர் அவுட்ஃபிட்டோ, வியரபிள் பிரில்லியன்ஸ்.